என்னை மெரியாள் என்று கடவுளின் தாயானாலோ, அந்த நாளிலேயே உலகின் படைப்புகள் அனைத்திற்கும் அரசியானாள். கடவுளையே தாங்கும் பேற்றை அவள் மட்டுமே பெற்றிருந்தாள். தாழ்ச்சி நிறைந்தவளாகவே இருந்தாள். கிறிஸ்துவின் மீட்பு பணியில் தன்னையும் இணைக்கின்றாள். தன்னையே கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றாள். மனித படைப்புகளிலேயே ஆதாமை கடவுள் முதல் முதலில் படைத்து பல ஆசீர் வழங்கினார். எல்லா வளங்களையும் வரங்களையும் கொடுத்து மகிழ்வை வழங்கினார். கடவுள் படைப்புகள் அனைத்தையும் ஆளும் அதிகாரத்தையும் அவற்றை கையாளும்படி கட்டளையையும் கொடுத்தார். அதை விருத்தி செய்யவும் பணித்தார். அந்த ஆதாமை விட அருளிலும் ஆசீர்வாதத்திலும் மரியாள் உயர்ந்தவளாக கருதப்பட்டாள். அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் மரியாள் சிறந்து கடவுளுக்கு கீழ்ப்பணிந்து அடிபணிந்து வாழ்ந்தபடியால் பிதா பிதாக்களின் ராக்கினி என்று அழைக்கப்படுகின்றார். மரியாளுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவானது தூய்மையான, நெருக்கமான, ஆழமான, உன்னதமான, உயர்வான, புனித உறவாகும். இம்மண்ணில் வாழும் அனைவரையும் விட இவ் உறவு உயர்ந்தது, ஆழமானது. விவிலிய வெற்றி நாயகர்கள் இறை திட்டம் நிறைவேற்ற ஆபேல், நோவா, ஆபிரகாம், ஈசாக், ஜாக்கோபு, ஜோசேப்பு மற்றும் மோசே ஆகிய இவர்கள் கடவுளின் அன்பர்களாக நண்பர்களாக செயற்பட்டிருந்தாலும் அன்னை மரியாள் கடவுள் மட்டில் கொண்டிருந்த உறவு உயர்ந்தது, மேன்மை மிக்கது. மரியாளின் எடுத்துக்காட்டான தியாக உள்ளமும் அவள் கருவுற்ற நாள் முதல் விண்ணகம் சென்ற நாள் வரை வெளிப்பட்ட இறை உறவும் அவளை பிதா பிதாக்களின் ராக்கினி ஆக்கியது. பழைய ஏற்பாட்டில் பிதா பிதாக்களாகிய ஆபிரகாம், ஜாக்கோபு, மோசே, ஜோசுவா, நீதி தலைவர்கள் மற்றும் அரசர்கள் மூலம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய இறைவன் பின் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுக்கின்றார். எருசலேமில் வாழ்ந்த எசாயாவை கிமு 8 நூற்றாண்டின் பிற்பகுதியில் அழைத்த போது, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவிய போது, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என பதில் கொடுத்தார். இலிக்கியாவின் மகன் எரேமியாவை ஜூதா மற்றும் எருசலேமுக்கு எதிராக இறைவாக்குரைக்க அழைத்தார். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்க முன்னே அறிந்திருந்தேன். நீ பிறக்க முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்றுரைத்தார். மேலும் எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பும் பப்லோனிய அடிமைத்தனத்தின் போதும் வாழ்ந்த எசேக்கியேலை வெண் கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம், நான் உன்னை அனுப்புகின்றேன், நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் என வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு பலர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செய்ய அழைக்கப்பட்டனர். இறைவாக்கினர்கள் நிகழ்காலத்தில் நடைபெறும் நியாயமற்ற செயல்களை கடிந்து கொள்பவர்கள். வாழ்வில் வரும் தடைகளை இறை துணையால் முறியடித்து உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்துவார். மக்கள் தகாத செயல்கள் செய்யும் போது இறைவனின் குரலாக இருந்து எச்சரிக்கை மணி அடித்தவர்கள். அத்தோடு காலம் கனியும் போது கடவுளின் கருணையையும் அன்பையும் இறைவன் தரும் மீட்பையும் இவ் உலகத்திற்கு எடுத்துரைத்தவர்கள். அன்னை மரியாளோ இறைவாக்கினர்கள் போல் இறைவார்த்தையை தன் வாழ்வில் வாழ்ந்து மனித வடிவாக்கி உலகிற்கு தந்தவள். இறைவாக்கினர்களுக்கெல்லாம் பெரிய இறைவாக்கினராக உலகுக்கு இறைமகன் இயேசுவை, வார்த்தையான அவரை தந்தவர். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். இதன் மூலம் பல முறைகளில் பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா இறைவாக்கினர்களின் அரசியாகிய மரியாளை குறிப்பிடும் போது, இதோ கருவிற்றிருக்கும் அந்த பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். மரியா இறை அழைப்பை ஏற்றால் ஆமீன் என்று பதில் கொடுத்தார். மரியா வீரமும் தீரமும் தியாகமும் வார்த்தையின் வாழ்வும் இறைவாக்கினர்களின் பிதா பிதாக்களின் அரசியாக ராக்கினியாக அவளை உயர்த்தி நிற்கின்றது.
உலகத்தை பார்க்கிறேன், இன்பம் ஒன்றை காண்கிறேன். துன்பம் என்று என்ன வந்தாலும் தாயின் வழியில் செல்கிறேன். தாய் மரியை போற்றிடுவோம், உலகு எங்கும் சான்று பகர்வோம். தாய் மரியை போற்றிடுவோம், உலகு எங்கும் சான்று பகர்வோம். தாய் முகத்தை பார்க்கிறேன், இன்பம் ஒன்றை காண்கிறேன். என்ன வந்தாலும் தாயின் வழியில் சான்று பகர்வோ. தாய்மரி
பகிடுவோம், உலக எங்கும் சான்று பகர்வோம். தாய் முகத்தை பார்க்கிறேன், இன்பம் ஒன்றை காண்கிறேன். துன்பம் என்று என்ன வந்தாலும் தாயின் வழியில் செல்கிறேன்.